Hi everyone. So in the video, we will talk about oxidation reactions and reduction reactions of aldehydes and ketones. So oxidation reaction or part, reduction reaction or part. So we will see the same video. So oxidation reaction, aldehydes oxidize, ketones oxidize, and the ketones oxidation is a special rule of pop-up fruit. Okay, wow. So this is the oxidation reaction. Reduction la pathinga appadina normal reduction aldehyde ketone reduce panna enna varum adhu or idu irukum adutha rendu naming reaction irukum clemmensen reduction wolff kissner reduction plus reduction to pinacol adukapra haloform reaction idu ellathiyume indha video la nama discuss panna porom okay va so first of all oxidation reaction na enadhu some edho or compound oxidize panna porom oxidize panradhukku namakku enna theva oxidizing agent theva So, we will use oxidizing agents strong oxidizing agents use like potassium dichromate, K2Cr2O7, potassium dichromate in acidic medium. Okay, in acidic medium, in presence of acid, we use potassium dichromate. It is a strong oxidizing agent. That is alkaline KMnO4. That is potassium permanganate in presence of a base, alkaline KMnO4. This is a strong oxidizing agent. Plus, வேற என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம் பிளஸ் உங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரோமிக் ஆக்சைடு ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் ஓகேவா குரோமிக் ஆக்சைடு பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் அச்சன்னோத்ரி இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஓகேவா ஸோ கீட்டோனுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் அச்சன்னோத்ரி யூஸ் பண்ணுவோம் ஆல்டிஹைட்ஸ்க்கு இது மூணுல எதனால யூஸ் பண்ணலாம் இந்த நாலுமே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் எதனால யூஸ் பண்ணலாம் பட் கீட்டோன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகாது ஸோ அதனால நம்ம கான்சன்ட்ரேட் HNO3 யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஓகே ஃபைன் இப்போ நம்ம இதை டைரக்ட் ஆக்சிடேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்கஹால்ஸே படிச்சிருப்போம் ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆல்டிகைட் கிடைக்கும் அந்த ஆல்டிகைடை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆசிட் கிடைக்கும்னு படிச்சிருப்போம் அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் வி வில் கெட் கீட்டோன் அந்த கீட்டோனை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணால் வி வில் கெட் ஆசிட் இது வந்து சீக்வன்ஸ் நம்ம ஆல்கஹால்ஸ் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்லேயே படிச்சிருப்போம் ஸோ அப்போ ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன தான் கிடைக்க போகுது கார்பாக்சிலிக் ஆசிட் அதே மாதிரி கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணாலும் கார்பாக்சிலிக் ஆசிட் இதுதான் அல்டிமேட் ப்ராடக்ட் நீங்கள் எந்த காம்பவுண்டை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனலாக அல்டிமேட்டாக என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா ஆசிட் இது நீங்கள் ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போயிடும் ஸோ அல்டிமேட்டாக கிடைக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிடாக தான் இருக்கும் இந்த ஆல்டிகைட் நீங்கள் டேரெக்டாக ஒரு இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு ஆசிட் கிடைச்சிடும் ஆனால் கீட்டோன் அப்படி இருக்காது ஸோ அதை வந்து ஹை டெம்பரேச்சர் டிராஸ்டிக் கண்டிஷன்ஸில் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஹீட் அதிகமாக கொடுத்து ஸோ அது மாதிரி பண்ணும்போது தான் கீட்டோன்ஸில் ஆசிட் ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ரியாக்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ ஆல்டிகைட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க போகிறோம்னா அசட் ஆல்டிகைட் எடுத்துக்க போகிறோம் சிம்பிளான எக்ஸாம்பிள் CH3CHO தான் எப்படி எழுதியிருக்கேன் ஆல்டிகைட் ஸோ ரெண்டு கார்பன் இருக்கு ஈத்தேன் ஒரு ஆல்டிகைட் குரூப் இருக்கு AN ஓகேவா எல்லாமே சிங்கிள் பாண்ட்னால AN போட்டிருக்கேன் இங்கே ஆல்டிகைட் குரூப் இருக்கனால AL உங்களுக்கு தெரியும் ஸோ இது ஆக்சிடைஸ் பண்ண போகிறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எதில் ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டுக்கலாம் K2Cr2O7 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் நீங்கள் ஆல்கலைன் KMnO4 கூட யூஸ் பண்ணலாம் குரோமிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம் கான்சன்ட்ரேட் HNO3 யூஸ் பண்ணலாம் எதனால யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது போடும்போது நான் என்ன சொன்னேன் ஆல்டிகைட் என்னவா மாறப்போது ஆசிடாக மாறப்போகுது அதாவது இந்த ஆல்டிகைட் குரூப் மட்டும் ஆசிட் குரூப்பாக மாறப்போகுது இந்த மெத்தில் குரூப் அப்படி தான் இருக்கும் CH3 அப்படி இருக்க போது ஸோ இதில் CH1 இருக்குது ஸோ ஒரு ஆக்சிஜன் போய் என்ன ஆக போகுது அப்படின்னா ஆட் ஆகும் போகுது ஆல்ரெடி COH இருக்கு இன்னொரு ஆக்சிஜன் ஆட் பண்ண என்ன ஆகும் COOH மாறப்போகுது CO இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க OH ஸோ அப்போ என்ன கிடைச்சிருச்சு COOH ஆசிட் கிடைச்சிருச்சு ஸோ திஸ் இஸ் அன் எத்தனாயிக் ஆசிட் இதுதான் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் CHOவை COOHஆக மாற்றிடணும் ரொம்ப சிம்பிளாக ஆக்சிடேஷன் நடந்துடும் பட் கீட்டோனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஆக்சிடேஷன் நடக்காது ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கிற ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் CH3 COOH CH3 இதுக்கு பேர் சிமெட்ரிக்கல் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சிமெட்ரிக்கல் கீட்டோன் என்னன்னா இந்த கீட்டோன் குரூப் எடுத்துக்கோங்க அதுக்கு சைடில் ரெண்டுமே சேம் குரூப் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நான் சிமெட்ரிக்கல் கீட்டோன் சிமெட்ரிக்கல்னா சேம் இங்கே COO இங்கேயும் மெத்தில் குரூப் தான் இருக்கு இங்கே மெத்தில் குரூப் தான் இருக்கு ஸோ இட் இஸ் அ சிமெட்ரிக்கல் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கீட்டோனை ஆட் பண்ணும்போது இதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம ப்ராடக்ட் எழுதிடலாம் எப்படின்னா எங்கே கிளீவேஜ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அழிச்சிடுறேன் ஓகே ஸோ இப்போ எங்கே கிளீவேஜ் நடக்கும் அப்படின்னா நார்மலாக இந்த கீட்டோனுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் இந்த இடத்துல தான் கிளீவேஜ் நடக்கும் இங்கே தான் ஒரு கிளீவேஜ் நடக்கும் கிளீவேஜ் நடந்து இந்த குரூப் ஒரு ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும் இந்த குரூப் ஒரு ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும் ஸோ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ப்ராடக்ட் எழுதுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது ஒரு கார் ஒரு கிளீவேஜாக பிரிச்சாச்சு இது ஒரு கிளீவேஜாக பிரிச்சாச்சு கீட்டோனில் இப்படி தான் நம்ம ஆக்சிடேஷன் நடக்கணும்
சோ அப்ப இங்க எத்தனை கார்பன் இருக்கு 1 2 அது கார்பன் எத்தனை இருக்குன்னு மட்டும் பாருங்க 1 2 சோ அப்ப ரெண்டு கார்பன் இருக்க ஒரு ஆசிட் எழுதணும் ரெண்டு கார்பன் இருக்க ஆசிட் எழுது CH3COOH எத்தனாயிக் ஆசிட் இதுதான் ரெண்டு கார்பன் இருக்க ஆசிட் சோ இந்த குரூப் எத்தனாயிக் ஆசிட்டா கன்வெர்ட் ஆயிடும் யூஸ் பண்ற ரியேஜன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் CONHNO3 சோ கீட்டோன்ல எப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம எடுத்துக்கிறது மூணு கார்பன் ஆனா கிடைச்சிருக்கிறது ரெண்டு கார்பன் குள்ள ஆசிட் தான் சோ எப்பவுமே நீங்க எடுக்கிறத விட இங்க கம்மியான கார்பன்ல ஆசிட் தான் வரும் இப்ப நீங்க மூணு கார்பன் எடுத்தீங்கன்னா இங்க ரெண்டு கார்பன் இருக்க ஆசிட் தான் வரும் இங்க நான் அஞ்சு எடுத்தீங்கன்னா இங்க நாலோ மூணோ அது மாதிரி இங்க எடுத்திருக்க கார்பனோட இங்க ஆசிட்ல கிடைக்கிற கார்பன் கம்மியா இருக்கும் இது வந்து ஒரு ரூல் நீங்க ஞாபகம் பிளஸ் இப்ப மீதி இந்த மெத்தில் குரூப் இருக்கா இதுவும் ஒரு ஆசிடா கன்வெர்ட் ஆகும் என்ன ஆசிட் ஒரே ஒரு கார்பன் இருக்கு சோ அப்ப ஒரு கார்பன் இருக்க ஆசிட் எடுத்து மெத்தனாயிக் ஆசிட் HCOOH இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு கார்பன் இருக்க ஆசிட் எடுத்து ரெண்டு கார்பன் இருக்க ஆசிட்னு சோ இது ரெண்டு கார்பன் அதனால ரெண்டு கார்பன் இருக்க ஆசிட் இங்க ஒரு கார்பன் சோ ஒரு கார்பன் இருக்க ஆசிட் சோ திஸ் இஸ் எத்தனாயிக் ஆசிட் எத்தனாயிக் ஆசிட் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் அப்படி மெத்தனாயிக் ஆசிட் எப்படி இருந்தாலும் ஓகே ஓகே சோ இது என்னது ப்ரொப்பனோல் இது ஒரு கீட்டோன் ஓகே சோ இப்போ வந்து இது ரெண்டுமே சிமெட்ரிக்கல் கீட்டோன்னு நான் சொன்னேன் இந்த சைடு சேம் குரூப் இருக்கு இப்போ ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ரெண்டு சைடுமே சேம் மெத்தில் மெத்தில் சோ அதனால எங்கனாலும் நம்ம கிளீவேஜ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் எடுக்கலாம் ஈஸியா நீங்க இப்போ இங்க கிளீவேஜ் பார்த்தா இந்த சைடு பிரிஞ்சாலும் ஒரே ப்ராடக்ட் தான் இந்த சைடு சேம் குரூப் தான் இருக்கு இந்த சைடு சேம் குரூப் தான் இருக்கு சோ எங்க பிரிஞ்சாலும் ஆன்சர் சேமா வந்துடும் பட் இப்போ ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் எடுத்துக்க போறோம் சோ அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனுக்கு எக்ஸாம்பிள் பென்டேன் 2-1 உங்க புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம் பென்டேன் 2-1 CH3 CH2 CH2 C OOH CH3 எத்தனை கார்பன் இருக்கு 1 2 3 4 5 அஞ்சு கார்பன் இருக்கு ஸோ இது வந்து பென்டேன் அஞ்சு கார்பன் இருக்குனால பென்டேன் செகண்ட் பொசிஷன்ல கீட்டோன் இருக்கு 2-1 ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் கிளீவேஜ் நடக்க போகுது கீட்டோனுக்கு பக்கத்துல கிளீவேஜ் நடக்க போகுது ஸோ இந்த சைடு இப்படி கிளீவேஜ் நடக்குமா இல்ல இந்த சைடு இப்படி கிளீவேஜ் நடக்குமா இது உங்களுக்கு ஒரு டவுட் வரப்போகுது ஸோ இதுக்கு தான் என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஃப் ஆஃப் ரூல் அப்படிங்கிற ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்னு கீட்டோன் வச்சுக்கோங்க கீட்டோனுக்கு பக்கத்தில் ரெண்டு சைடாக பிரித்து பார்க்கணும் இது ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கோங்க இது ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கோங்க கீட்டோன் பக்கத்தில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மூணு கார்பன் குரூப் இருக்கு இந்த கீட்டோனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு ஸோ இங்கே வேற குரூப் இருக்கு இங்கே வேற குரூப் இருக்கு ஸோ இதுதான் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனுக்கு அந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேம் குரூப் இருந்தால் சிமெட்ரிக்கல் கீட்டோனுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வேற வேற குரூப் இருந்தால் அது அன்சிமெட்ரிக்கல் ஸோ இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ் எடுக்கும்போது கிளீவேஜ் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த கீட்டோனும் பக்கத்தில் இருக்க குரூப் அல்கைல் குரூப்னு சொல்கிறோம் இந்த CH3 அப்படிங்கிறது அல்கைல் குரூப் இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் இங்கே CH2 இருக்கு இங்கே CH3 ஸோ எங்கே கிளீவேஜ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கீட்டோனுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு குரூப் இருக்கு கரெக்டாக இந்த குரூப் வந்து ப்ரொபைல் குரூப் இங்கே மூணு கார்பன் குரூப் இருக்கு இந்த ரைட் சைடில் ஒரே ஒரு கார்பன் குரூப் இருக்கு ஸோ இந்த கீட்டோன் எது கூட சேரும்னா கம்மியாக சின்ன அல்கைல் குரூப் கூட சேரும் இந்த கீட்டோன் சின்ன அல்கைல் குரூப் அதாவது இங்கே மூணு கார்பன் இருக்க அல்கைல் குரூப் இது பெரிய குரூப் கரெக்டாக இங்கே CO பக்கத்தில் இருக்க கார்பன் குரூப் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது ஸோ இது சின்ன குரூப் ஸோ இந்த கீட்டோன் எது கூட சேரும்னா சின்ன அல்கைல் குரூப் கூட சேரும் எந்த அல்கைல் குரூப்பில் கார்பன் கம்மியாக இருக்கோ அந்த அல்கைல் குரூப் கூட சேரும் இங்கே மூணு கார்பன் இருக்கு ஸோ இந்த கீட்டோன் குரூப் இது கூட சேராது இந்த கீட்டோன் குரூப் இங்கே ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது ஸோ இது கூட தான் சேரும் ஸோ இது ரெண்டும் ஒரு ப்ராடக்டாக கிடைக்கும் இது மூணு சேர்ந்து ஒரு ப்ராடக்டாக கிடைக்கும் புரிஞ்சா பாப் அப் ரூல்னா என்னது ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த கீட்டோன் குரூப் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்மாலர் அல்கைல் குரூப் கூட சேர்ந்துக்கும் இது மூணு கார்பன் இருக்க ப்ரொபைல் குரூப் இது ஒரே ஒரு கார்பன் இருக்க மெத்தில் குரூப் ஸோ இது ரெண்டாக கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தில் குரூப் தான் ஸ்மாலர் குரூப் ஸோ அதனால இந்த கீட்டோன் வந்து இந்த ஸ்மாலர் குரூப் கூட சேர்ந்துடும் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆசிடை ஃபார்ம் பண்ணிடும் இது மூணு சேர்ந்து ஒரு ஆசிடை ஃபார்ம் பண்ணிடும் ஸோ அப்போ என்ன ஆக்சிடைஸ் அதே தான் CONHNO3 தான் நம்ம ஆட் பண்ண போறோம் ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா மூணு கார்பன் இருக்க ஒரு ஆசிட் என்ன ஆசிட் CH3 CH2 COOH ப்ரொபனாயிக் ஆசிட் கிடைக்கும் பிளஸ் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆசிட் ரெண்டு கார்பன் இருக்க ஒரு ஆசிட் ரெண்டு கார்பன் இருக்க ஆசிட் என்னது எத்தனாயிக் ஆசிட் CH3 COOH கரெக்டா ரொம்ப சிம்பிள் கீட்டோன் இருக்கு லெஃப்ட் சைடு ஒரு குரூப் ரைட் சைடு ஒரு குரூப் எந்த குரூப் சின்ன குரூப்போ அதை கீட்டோன் கூட சேர்த்துருங்க எந்த குரூப் பெரிய குரூப்போ அதை தனியாக ஒரு ஆசிட் எழுதுங்க இது மேஜர் ப்ராடக்டாக இருக்கும் இது மைனர் ப்ராடக்டா இருக்கும் ஓகேவா சோ இப்படிதான் ஆக்சிடேஷன் நடக்கு கீட்டோன்ஸ் இந்த பாப் அப் ரூல் நல்லா படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் ரூல் ஓகே சோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் பார்க்க போறோம் சோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது ரெடியூஸ் ஆக போகுது இதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன் பார்த்தோம் சோ அப்ப அவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சிடேஷனை கேரி அவுட் பண்ணோம் அதே மாதிரி
reduction reaction ku reducing agents nu irukku. So reducing agents add panni we are going to perform the reactions, okay va? So in the aldehyde ketone reduce panna moonu different types of products nammala kondu vara mudiyum. So adha ipo neenga pa nama enna enna reagents add pandromo adha porthu moonu different products nammala enna seiya mudiyum appadina kondu vara mudiyum. First category alcohol. In the aldehyde ketone reduce panni alcohols nammala produce panna mudiyum, OH vachirukka compounds produce panna mudiyum. Second, in the aldehyde ketone nammala hydrocarbons reduce panna mudiyum. Hydrocarbons na aldehyde ketone alkanes, alkanes nammala enna seiya mudiyum appadina prepare panna mudiyum. Next, இதே ஆல்டிகைட் கீட்டோல பைனகால்ஸ் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ண முடியும். பைனகால்ஸ் அப்படின்னா டையால்ஸ், ரெண்டு ஓஹெச் குரூப் பக்கத்து பக்கத்துல இருக்கும், சிமெட்ரிக்கலா இருக்கும். இப்பதான் நம்ம பார்த்தோம் சிமெட்ரிக்கல் அல்லது ரெண்டு சைடு சேம் குரூப் இருந்துச்சா சிமெட்ரிக்கல். ஸோ அது மாதிரி சிமெட்ரிக்கல் டையால்ஸ், ரெண்டு ஓஹெச் குரூப் இருக்கும் பிளஸ் சிமெட்ரிக்கலா அந்த காம்பவுண்ட் இருக்கும், அதான் பைனகால்ஸ் சொல்றோம். ஸோ இது மூணு விதமா நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா கேரி அவுட், இது ப்ரிப்பேர் பண்ண முடியும் பை ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ அதுக்கு என்னென்ன ரியேஜென்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரே ரியாக்ஷன் தான், ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு ரெண்டு நேமிங் ரியாக்ஷன் இருக்கு, கிளெமன்சன் ரியாக்ஷன், லூட் ஃபியூஸ்னர் ரிடக்ஷன். ஸோ இது ரெண்டுக்கும் ரியேஜன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் வேர்ட்ஸ்ல கூட ரியேஜன்ஸ் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஒரு இதை நம்ம எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா எல்லா எக்ஸாம்பிளும் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ணிட முடியும், ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ரிடக்ஷன் டு ஆல்கஹால். இப்போ நம்மளுக்கு ஆக்சிடேஷன் பாருங்களேன், பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிகைட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும். இது ஆக்சிடைஸ் பண்றோம், ஓகேவா? ஸோ ஆக்சிடைஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிகைடாக மாறுது, செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனாக மாறுது, நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆல்டிகைடை என்ன பண்ணால் நமக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும், ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆக்சிடேஷனாக இருந்துச்சுன்னா அதை திருப்பி நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க. இப்போ பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிகைடாக மாறுது, ஸோ இதுக்கு நான் ஆக்சிடைஸ் பண்ணுறேன், திருப்பி இந்த ஆல்டிகைட்லேருந்து எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கணும் அப்படின்னா இதை நான் என்ன செய்யணும், ரெடியூஸ் பண்ணணும். ஸோ பேக்வர்ட் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், ரிடக்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள், ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிகைட், அதே ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணால் வி வில் கெட் பிரைமரி ஆல்கஹால். ஸோ அப்போ ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அதே மாதிரி கீட்டோனை ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ ரியாக்ஷன்ஸ் இதுக்கு நம்ம எழுதலாம், ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆல்டிகைட் எடுத்துக்கோங்க, சிம்பிளாக நம்ம எப்போதும் தெரிஞ்ச ஆல்டிகைட் இருந்தால் அசெட் ஆல்டிகைட், இது தான் ஃபுல் ரியாக்ஷன் உங்கள் புக்லேயும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம் எத்தனை, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம், ரெடியூஸ் பண்ண போகிறோம், ஆக்சிடைஸில் ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற காமனாக யூஸ் பண்ணுற ரியேஜன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோ ஹைட்ரேட். ஸோ இது ரெண்டு தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். சம்டைம்ஸ் இதை H2 பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் பலியடியம் அந்த மாதிரி கேட்டலட்டிக் ஹைட்ரஜனேஷனும் நடக்கலாம். பட் ரிடக்ஷன் நம்ம சொல்லும் போது யூஸ் பண்ணுற ரியேஜன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோ ஹைட்ரேட். இதை நீங்கள் ஞாபகம். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? என்ன ஆட் பண்ண போகிறோம், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ஆப்வியஸாக இது என்னவா மாறப்போகுது, ஆல்கஹாலாக மாறப்போகுது. பிரைமரி ஆல்கஹால்னா என்ன குரூப்பு, CH2OH குரூப்பு. ஸோ இந்த CHO வந்து அப்படியே CH2OH மாறப்போகுது. பட் இருந்தாலும் இது இதுலேருந்து இது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே இந்த மெத்தில் குரூப்பை அப்படியே போட்டுருங்க, CH3 அப்படியே இதாயிடும், ஓகேவா? ஓகே சரி, இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் நம்மக்கிட்ட இருக்குது, ரெண்டு ஹைட்ரஜன் நம்ம கிட்ட இருக்கா. ஸோ அதில் ரெண்டு ஹைட்ரஜனை ஒரு ஹைட்ரஜனை இங்கே சேர்த்துக்கோங்க, ஒரு ஹைட்ரஜனை இங்கே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள், CH3 அப்படியே போட்டாச்சு, இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம், ஒரு ஹைட்ரஜனை இந்த ஹைட்ரஜன் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், சி ஆல்ரெடி ஒரு ஹச் இருக்கு, அது கூட இன்னொரு ஹச் சேர்த்தாச்சு, CH2 கிடச்சிரும். ஸோ அப்போ CH2 வந்துடும், இந்த டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டாக மாறிடும், ஓ கூட இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்துருச்சு, ஸோ OH கிடச்சிரும். ஸோ அப்போ CH2OH கிடச்சிருச்சா, இதுதான் பிரைமரி ஆல்கஹால். ஸோ அப்போ எத்தனாலிருந்து சரி எத்தனாலிருந்து எத்தனால் நம்ம நினைச்சாச்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு பை ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிகைட்ஸ். ஓகே, இதே மாதிரி கீட்டோனுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். CH3 CO2 CH3 ப்ரொபனோன் இல்லாட்டி அசிட்டோன் எப்படின்னா எழுதலாம், ஓகேவா? இதுதான் நம்ம எடுத்திருக்கேன் ரியாக்டட், இதே மாதிரி ரிடக்ஷன் தான். இப்போ நம்ம இங்கே சோடியம் போரோ ஹைட்ரேட் ஆட் பண்ணலாம், என்ன ரியேஜன்னா ஆட் பண்ணிக்கலாம், புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை கூட இங்கே போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சோடியம் போரோ ஹைட்ரேட், அதே மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது ரெண்டு ஹைட்ரஜன் இப்போ நான் என்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு ஹைட்ரஜன் இங்கே போட்டுக்கோங்க, இன்னொரு ஹைட்ரஜன் இங்கே போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி தான் இங்கேயும் கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜன், இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH3 அப்படியே இருக்கும், சியும் ஹச்சும் சேர்ந்து CH ஆயிரும், ஓவும் ஹச்சும் சேர்ந்து OH ஆயிரும். அப்போ டபுள் பாண்ட் என்ன பாண்டாக மாறிடும், சிங்கிள் பாண்டாக மாறிடும் OH. இந்த CH3 அப்படியே இருக்கும். ஸோ அப்போ CH OH குரூப் கிடச்சிருச்சு, இது என்னது செகண்டரி ஆல்கஹால் குரூப்.
So, 3 carbon. 1, 2, 3. 3 carbon irukkanaala. Idoda name propane. Second position. 1, 2. Second position alcohol irukkanaala. 2 R. So, one secondary alcohol namu produce paniyaachu. So, primary, secondary. So, idu da reduction to alcohols. Reagent mattum yavu sitikina porom. Next, reduction to hydrocarbons. So, idu enna paathina romba simple ana reaction. நம்மகிட்ட ஆல்டிஹைடா இருந்தாலும் சரி கீட்டோனா இருந்தாலும் சரி நம்மகிட்ட என்ன குரூப் இருக்கும் சி டபுள் பாண்ட் ஓ ஆல்டிஹைட்ல பாத்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு அதே மாதிரி கீட்டோன்லயும் சி டபுள் பாண்ட் ஓ குரூப் இருக்கு இந்த குரூப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் போட்டு ஒரு ரீஏஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த சிஓ குரூப் என்னவா மாறிடும் அப்படின்னா சிஹெச் டூ குரூப்பா மாறிடும் இவ்வளவுதான் இந்த சிஓ குரூப் சிஹெச் டூ குரூப்பா மாறுது இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு ரியாக்ஷனும் முடிஞ்சு ஈஸியா எழுதலாம் ரெண்டு நேமிங் ரியாக்ஷன் இப்பவே நம்ம மனசுலாம் படிச்சிடலாம் சிஓ குரூப் என்ன குரூப்பா மாறப்போகுது சிஹெச் டூ குரூப்பா மாறப்போகுது அது எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு 4 ஹைட்ரஜன் இருக்கு என்கிட்ட ஸோ அந்த 4 ஹைட்ரஜனை 2 ஹைட்ரஜன் தனியா 2 ஹைட்ரஜன் எழுதி தனியா நான் எழுதிக்கிறேன் ஸோ இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்துனா மாறிடும் ஹெச் டூ ஓவா வெளியே போயிடும் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் ஹெச் டூ ஓவா போயிடும் மீதி இருக்க இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூட சேர்ந்துடும் ஸோ அப்போ சிஹெச் டூவா போயிடும் கரெக்டா 4 ஹைட்ரஜன் ஸோ 2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா போயிடும் இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த கார்பனும் சேர்ந்து சிஹெச் டூ குரூப்பா போயிடும் ஸோ அதனாலதான் நம்மளுக்கு இங்க சி டபுள் பாண்ட் ஓ என்ன மாறுது சிஹெச் டூ குரூப்பா மாறுது மெத்திலின் குரூப் இதுக்கு பேர் மெத்திலின் குரூப்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் ரிடக்ஷன் டு ஹைட்ரோ கார்பன்ஸ் ஸோ இதை பேஸ் பண்ணி ரெண்டு நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளெமன்சன் ரிடக்ஷன் என்னன்னு பார்த்தோம் கிளெமன்சன் ரிடக்ஷன் ஸோ நேமிங் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் ஸோ கிளெமன்சன் ரிடக்ஷன் ஸோ நேமிங் ரியாக்ஷன்னாலே இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஆல்டிஹைடோ ஒரு கீட்டோன் எடுத்து ரெடியூஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது ஹைட்ரோ கார்பன் கிடைக்க போகுது அதாவது சிஓ குரூப் வந்து சிஹெச் டூ குரூப்பாக மாறப்போகுது இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு ரியாக்டன்ட் ஆல்டிஹைட் ப்ராடக்ட் ஹைட்ரோ கார்பன் இப்போ எந்த ரியேஜன்ட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த கிளெமன்சன் ரிடக்ஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் அமால்கம் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் அச்சசியர் இதில் ரியேஜன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் எழுதியிருந்தேன் யூஸ் பண்ணுற ரியேஜன்ட் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அமால்கம் ஜிங்க் அமால்கம்னா என்னது மெர்குரி தான் அமால்கம் அதாவது ரெண்டு மெட்டல் ஜிங்கும் மெர்குரி ரெண்டுமே மெட்டல்ஸ் ஸோ ரெண்டும் கம்பைன் ஆகி இருக்கிறதுக்கு பேர் தான் அமால்கம் சாரி ஜிங்க் அமால்கம் சரியா ஓகே ஜிங்க் அமால்கம் ஸோ இசட் அண்ட் ஹெச்சிசி இதை தான் என்ன சொல்றோம் ஜிங்க் அமால்கம் சொல்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ஹெச்சிசிஎல் இதுதான் ரியேஜன் இந்த ரியேஜன்ட்டை நல்லா ஞாபகம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு ஆல்டிகேட் வச்சு எக்ஸாம்பிள் எழுதுறேன் கீட்டோ வச்சு எழுதுறேன் ஸோ ஆல்டிகேட்க்கு எக்ஸாம்பிள் சிஎஸ்சி சிஓ ஹச் இதுதான் ஆல்டிஹைடுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே எடுத்து அதே எத்தனை தான் நேம்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ இங்கே என்ன பண்ணணும் 4 ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஆட் பண்ண போகிறோம் இதே மாதிரி தான் இங்கே 4 ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணுறோம் என்ன ரியேஜன்ட் ஜிங்க் அமால்கம் இசட் அண்ட் ஹச்சிசி அதாவது மெர்குரி வந்தாலும் அதுக்கு பேர் அமால்கம்னு சொல்லுவோம் ஓகேவா ஜிங்க் அமால்கம் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ஹச்சிசிஎல் ஓகேவா அதுக்கு மெக்கானிசம்லாம் இருக்கும் இந்த ரியேஜன்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகி தான் வரும் நமக்கு பட் நமக்கு தேவை ப்ராடக்ட் அது மட்டும் நான் என்ன சொன்னேன் சிஓ குரூப் என்ன குரூப்பாக மாறிடும் சிஹெச் டூ குரூப்பாக மாறிடும் அவ்வளோதான் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் ஸோ இந்த சிஹெச்3 அப்படியே போட்டுருங்க சிஹெச்3 அப்படியே போட்டுருங்க இந்த சிஓ என்னவா மாறும்னு சொன்னேன் சிஓ என்னவா மாறும் சிஹெச் டூவாக மாறும் ஸோ இந்த சிஓக்கு பதிலாக சிஹெச் டூன்னு போட்டுக்கோங்க மீதி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு ஸோ அந்த ஹைட்ரஜன் அப்படி போடுறேன் ஸோ அப்போ சிஹெச் டூவும் இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்தா என்ன வரும் சிஹெச்3 கிடச்சிரும் அவ்வளோதான் இதுதான் ப்ராடக்ட் சிஓ சிஓ என்னவா மாறுது சிஹெச் டூவா மாறுது இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு ஸோ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா சிஹெச்3 ஸோ ஈத்தேன் கிடைச்சிருச்சு அல்கேன் கிடைச்சிருச்சு ஈத்தேன் ரெண்டு கார்பன் ஈத்து நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்கு ஏஎன்இ ஈத்தேன் ஓகேவா ஸோ இதே மாதிரி இப்போ கீட்டோனுக்கு எழுதலாம் சிஹெச்3 சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச்3 4 ஹைட்ரஜன் ஸோ நான் எப்படி இந்த சிஓ சிஹெச் டூவா மாறுதுன்னு நான் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு டேரெக்டாக சிஓ சிஹெச் டூவா எழுதிட்டேன் இல்லாட்டி இது எப்படி ஹைட்ரஜன் ஆட் ஆகுது இல்லை நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஸோ அதனால பிரச்சனை இல்லை ஸோ இப்போ அதே ரியேஜென்ட் ஜிங்க் அமால்கம் கான்சன்ட்ரேட்டட் ஹெச்சிஎல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னாகும் இந்த சிஓ குரூப் என்னவா மாறிடும் சிஹெச் டூ குரூப்பாக மாறிடும் அவ்வளோதான் இந்த சிஓ பதிலாக இங்கே சிஹெச் டூன்னு எடுத்துங்க ஆன்சர் வந்துடும் சிஹெச்3 ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டாச்சு ஓகேவா இந்த சிஓக்கு பதிலாக சிஹெச் டூ இந்த சிஹெச்3 அப்படியே போட்டுருங்க நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு 1, 2, 3 கார்பன் ஸோ ப்ரொப்பு எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏஎன்இ ஸோ ஒரு ப்ரொப்பேன் இதுவும் ஒரு ஹைட்ரோ கார்பன் கிடைச்சிருக்கு இதுக்கு பக்கத்தில் வாட்டர் மாலிகுல்ஸ் வரும் ஸோ நம்ம மேலே சொன்னோம்னா வாட்டர் மாலிகுல் ஒன்று ரிலீஸ் ஆகும்னு 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டராக போயிடும் இங்கேயும் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும் நம்ம மேலே பார்த்தாச்சு
சோ இதே ரியாக்சன் தான், இதே ரியாக்சன், இதே ரியாக்டன்ட், இதே ப்ராடக்டா கிடைக்க போகுது. பட் உல்ஃப் கிஸ்னர் ரிடக்ஷன்ல யூஸ் பண்ற ரீஏஜென்ட் வேற. சோ அதுக்கும் ஒரு ரியாக்சன் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? சோ நான் இதை ரப் பண்ணிடுறேன். ஓகே, சோ இப்போ உல்ஃப் கிஸ்னர் ரிடக்ஷன் பார்க்க போறோம். சோ உல்ஃப் கிஸ்னர் ரிடக்ஷன்ல ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுற ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். என்ன கேட்டலிஸ்ட் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஈத்தாக்சைடு. ஓகேவா? எத்தில் குரூப் ஆக்சிஜனோட சேர்ந்துருக்கும் போது ஈத்தாக்சைடு, சோடியம் இருக்கிறனால சோடியம் ஈத்தாக்சைடு. ஸோ அதையும் நான் எழுதிடுறேன். ஓகே ஃபைன், எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது? அதே தான் ஒரு ஆல்டிஹைட் எக்ஸாம்பிள், நான் இதே ரியாக்ஷன் தான் இங்கேயும் வரப்போகுது. ஓகேவா? நான் என்ன ஜஸ்ட் எழுதிக்கிறேன், CH3COH ஒரு ஆல்டிஹைட், அதே மாதிரி 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்ண போறீங்க. ஆனா ரியேஜன்ட் என்ன ஆட் பண்ணணும்? ஹைட்ரஜன், சோடியம் ஈத்தாக்சைடு. அந்த ரியேஜன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். NH2 இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் என்னது? C2H5ONA. அதே மாதிரி இந்த CO குரூப் என்ன குரூப்பா மாறிடும்? CH2 குரூப்பா மாறிடும். ஸோ அப்ப CH3 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த CO-க்கு பதிலா CH2 போட்டுக்கோங்க. இன்னொரு ஹைட்ரஜனும் இருக்கு. ஸோ அந்த ஹைட்ரஜன் இது கூட சேரும் போது CH3-ஆ கிடைச்சிடும். அதே ஈத்தேன் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி கீட்டோன் CH3 C double bond O CH3 ப்ரோப்பனோல் ஒரு கீட்டோன். அதே மாதிரி 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், ரீஏஜென்ட் என்னது? NH2 ஹைட்ரஜன், சோடியம் ஈத்தாக்சைடு C2H5ONA. ஸோ ரீஏஜென்ட் போடும்போது என்ன ஆகும்? CH3 அப்படியே இருக்கும். CO குரூப் என்னவா மாறிடும்? CH2-ஆ மாறிடும். இந்த CH3 அப்படியே வந்துடும். ஸோ ப்ரோபேன். ஸோ இங்கே என்ன ரியாக்ஷன் படிக்கிறீங்களோ அதே ரியாக்ஷன் தான். ஒரு நேமிங் ரியாக்ஷன், இந்த கிளெமன்சன் படிச்சிட்டிங்களே உல்ஃப் கிஸ்னர் படித்த மாதிரி தான். பட் இதுல என்ன ரியேஜன், இதுல என்ன ரியேஜன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் டு பைனாக்கால்ஸும் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் பார்ப்போம். ஸோ அதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் லாஸ்ட், ரிடக்ஷன் டு பைனாக்கால்ஸ். ஸோ இதோட ரிடக்ஷன் முடியும் பிளஸ் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், இது அதுக்கு அடுத்த ஹெட்டிங். ஸோ இதோட நமக்கு ஒரு இது முடிஞ்சிடும் ஹெட்டிங். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வர ஆல்டால் கண்டன்சேஷன், கைனசரோ ரியாக்ஷன், அதெல்லாமே ஒரு வீடியோஸாக நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ரிடக்ஷன் டு பைனாக்கால்ஸ். ரிடக்ஷன்னா என்ன சொன்னேன்? அடிஷனல் ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன செஞ்சிருக்கோம்? ரெண்டு கீட்டோன் ஆட் ஆக போகுது. ரெண்டு சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ். என்னது? CH3 COCH3 அசிட்டோனை தான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி. இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுன்னு தெரியும். இல்லை நான் இங்கே CH3 போட்டு நாங்கள் எழுதும் போது மேலே போகும். ஸோ அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்ட்டு தான் CH3 COCH3 அசிட்டோன். இங்கேயும் அதே மாதிரி CH3 COCH3. இங்கே CH3 போட்டு இப்படி எழுதியிருப்போம். அசிட்டோன் தான் CH3 COCH3 இப்படி தான் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ இந்த CH3-ஐ நான் இங்கே மேலே போட்டிருக்கேன். அவ்வளோதான், ரெண்டு அசிட்டோன் மாலிக்யூல்ஸ் நம்ம எடுத்துருக்கோம்னா எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டு அசிட்டோன் எடுத்து இங்கே யூஸ் பண்ணுற ரியேஜன் பாருங்கள், மெக்னீஷியம் அண்ட் மெர்குரி. இது ஒரு அமால்கம், மெக்னீஷியம் அமால்கம் மாதிரி. ஸோ இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மெக்னீஷியம் அண்ட் மெர்குரி. ஸோ இந்த ரியேஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரிடக்ஷன் ஆனது ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது. ரெண்டு ஹைட்ரஜன் எங்கே ஆட ஆக போகுதுன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஹைட்ரஜன் இந்த ஆல்கஹால் கூட ஆட ஆக போகுது, இன்னொரு ஹைட்ரஜன் இந்த ஆல்கஹால் கூட. ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா? ஸோ அதில் ஒரு ஹைட்ரஜன் இந்த ஆல்கஹால் சாரி இந்த ஓ கூட ஆட ஆக போகுது, இன்னொரு ஹைட்ரஜன் இந்த ஓ கூட ஆட ஆக போகுது. ஸோ அப்போ எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும்? இந்த ப்ளஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து எழுதிருங்க. எப்படி கிடைக்க போகுது? CH3 எழுதிட்டேன். ஓகேவா? CH3 இந்த சி, இந்த சிக்கு மேலே ஒரு மெத்தட் குரூப் இருக்கு. ஸோ அந்த CH3 அப்படியே எழுதியாச்சு. கீழே இந்த டபுள் பாண்ட் என்ன பாண்டா மாறிடும்? சிங்கிள் பாண்டா மாறிடும். ஸோ இங்க சிங்கிள் பாண்ட் ஓவும் ஹச்சும் சேர்ந்துருச்சு. இதுல இதாவது இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் இங்கே சேர்ந்துருச்சு OH. அதே மாதிரி இந்த பிளஸ் எடுத்துட்டு இந்த பாண்டா மாத்திருங்க. ஸோ இங்கே ஒரு பாண்ட் வந்துடும். இந்த CH3 குரூப் அப்படியே போடுங்க. சாரி இது இந்த இந்த ஃபர்ஸ்ட் இந்த சி கூட இருக்கு, இந்த CH3 தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேவா? சாரி நான் இந்த CH3 இங்கே எழுதியிருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இங்கே CH3 போட்டுருக்கோங்க. ஓகேவா? ஸோ சரி இப்போ இந்த சி, இந்த சி போட்டுட்டேன். இங்கே இந்த CH3 மேலே இருக்கிறத போட்டுட்டேன். கீழே சிங்கிள் பாண்ட், இந்த ஓ கூட அச்சு சேர்ந்துருச்சு OH. இங்கே இருக்க CH3 இங்கே போட்டாச்சு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், ரெண்டு சேர்த்து எழுதியிருக்கோம் அவ்வளோதான். ஓகேவா? நான் இன்னும் வேணால் உங்களுக்கு கிளியராக இங்கே எழுதிடுறேன். ஓகேவா?
C double bond O, CH3, CO, CH3. அதை நான் இப்படி மாற்றிருக்கேன் ஓகேவா. CH3, CO, CH3. என்ன இருக்கு, ஒரு ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்துருச்சு, இந்த ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்துருச்சு. ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் அது இங்கே ஒன்று இங்கே ஒன்று சேர்ந்துருச்சு. டபுள் பாண்ட் ரெண்டும் சிங்கிள் பாண்டாக மாறிடுச்சு. அடுத்து இந்த ப்ளஸ் என்ன செஞ்சிருங்க, ஒரு பாண்டாக மாற்றி எல்லாத்தையும் சேர்த்து எழுதிருக்கேன். CH3, CH3, CH3. அது அப்படி எழுதியாச்சு. கீழே ரெண்டு ஓ வச்சிருக்கு, அது அப்படி எழுதிட்டோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே மாத்தல, ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனகால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு ஓஹெச் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா டையால்ஸ். ஸோ இதை நீங்கள் இதை கிளீவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைடும் சேம் குரூப் இருக்கும். CH3, CCH3. இந்த சைடும் CH3, CCH3 இருக்கு. இந்த சைடும் CH3, CCH3. ஓகே, சாரி ஃபார் த சவுண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இங்கேயும் இந்த அதாவது இந்த ஓஹெச் பக்கத்தில் இருக்க ரெண்டு கிளீவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் CH3, CCH3 இருக்கு, இங்கேயும் CH3, CCH3 இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் குரூப்ஸ் இருக்கு, ரெண்டு ஓஹெச் இருக்கு. ஸோ சிமெட்ரிக்கல் டையால், இதை தான் நம்ம பைனகால்ஸ்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ ரிடக்ஷன் டு பைனகாலில் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் கூட சேருது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறுது, அவ்வளோதான் ரிடக்ஷன் டு பைனகால்ஸ். இப்போ பார்க்க போகிறது லாஸ்ட், இது ஒரு நேமிங் ரியாக்ஷன், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். ஸோ ஹாலோஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு அல்கேன் இருக்கு, CH4 அப்படிங்கிறது மீத்தேன் இருக்கு. ஸோ இதில் மூணு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மூணு ஏதாவது ஹாலஜன் வந்து ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் ஹாலோஃபார்ம்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த CH4 நான் எப்படி எழுதிக்கலாம், CH, இதோட ஸ்ட்ரக்சர் இந்த இப்படி தான் இருக்கும், ஒரு டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சரில் இப்படி தான் இருக்கும். நாலு ஹைட்ரஜன் இருக்கு கரெக்டாக. ஸோ நாலு ஹைட்ரஜன் 1, 2, 3, 4 போட்டுட்டேன். இப்போ இந்த மூணு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த ஹைட்ரஜனை நான் இப்போ எடுத்துட்டு ஒரு குளோரின் போடுறேன். ஹாலஜன்னா குளோரின் எக்ஸாம்பிள். ஸோ அது மாதிரி இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு இங்கே ஒரு குளோரின் போடுறேன், அது மாதிரி இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு குளோரின் போடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, CH எழுதிக்கோங்க, CH. மூணு CL இருக்கு, ஸோ CL3. ஸோ ஒரு நாலு ஹைட்ரஜன் இருந்த இடத்துல மூணு ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிட்டு மூணு ஹாலஜன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் ஹாலோஃபார்ம். ஸோ அப்போ நான் இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கேன், மூணு குளோரின் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதுக்கு பேர் குளோரோஃபார்ம் ஓகேவா. மூணு ஹைட்ரஜன் பார்த்தா மூணு குளோரின் வந்தனால இதுக்கு பேர் குளோரோஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே வந்து நான் மூணு ப்ரோமின் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன், மூணு ப்ரோமின் ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், சிஹெச் அப்படி இருக்கு, மூணு பிஆர், ஸோ BR3. ஸோ இதுக்கு பேர் ப்ரோமோஃபார்ம். அது மாதிரி மூணு ப்ரோமின்க்கு பதிலாக மூணு ஃப்ளூரின் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ளூரோஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மூணு ஃப்ளோரின்க்கு பதிலாக மூணு அயோடின் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் அயோடோஃபார்ம். அயோடோஃபார்ம் டெஸ்ட்லாம் நம்ம பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸோ அப்போ சிம்பிள் ஹாலோஃபார்ம்னா என்னது, ஒரு அல்கைனில் மூணு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மூணு ஹாலஜன் ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ஹாலோஃபார்ம். அந்த ஹாலோஃபார்மில் ஃப்ளோரின் இருக்கலாம், குளோரின் இருக்கலாம், ப்ரோமின் இருக்கலாம், அயோடின் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் குளோரோஃபார்ம். ஸோ குளோரோஃபார்ம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், சம்டைம்ஸ் ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் குளோரோஃபார்ம்னு கொஸ்டின் கூட வரலாம். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் நீங்கள் எழுதணும் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன, இது எந்த மாதிரி ஆல்டிகைடோ கீட்டோனோ இதில் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH3CO குரூப் இருக்கணும். என்ன குரூப் இருக்கணும், கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா CH3C double bond O குரூப். இந்த குரூப் இருந்தால் தான் இந்த ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இது மாதிரி இருக்க ஆல்டிகைட்ஸ் கீட்டோன்ஸ் இதெல்லாம் இருக்கு. அசட் ஆல்டிகைட் எடுத்துக்கோங்களேன், அசட் ஆல்டிகைட் ஃபார்ம் என்னது, CH3CO. ஸோ இதில் COH. ஸோ இதுதான் அசட் ஆல்டிகைட். ஸோ இதில் CH3CO குரூப் இருக்கு. ஸோ அப்போ இந்த அசட் ஆல்டிகைட் வந்து இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி கீட்டோன்ஸ் மெத்தில் கீட்டோன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீட்டோன் கூட மெத்தில் குரூப் இருக்க கீட்டோன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோன் எடுத்துக்கோங்க. ஸோ அசிட்டோன் ஃபார்ம் ஆனது CH3C double bond O CH3. ஸோ இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா CH3CO குரூப் இருக்கு, CH3CO குரூப். ஸோ இது மாதிரி எந்தெந்த ஆல்டிகைட்ஸ் கீட்டோனில் CH3CO குரூப் இருக்கோ அந்த குரூப் தான் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு அசட் ஆல்டிகைடோ இல்லாட்டி ஒரு ப்ரொபனோன் கீட்டோன்ஸ் எடுத்து அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹாலஜனோட ட்ரீட் பண்ண போகிறோம். இட் மே பி குளோரின், ப்ரோமின், அயோடின், என்ன ஹாலஜனாலும் இருக்கலாம். ஸோ அதை ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பேஸ் அல்கலி கூட ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹாலோஃபார்ம் கிடச்சிடும். ஸோ உங்கள் புக்கில் எடுத்துக்க ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அசிட்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க, CH3C double bond O CH3. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேர் ப்ரொபனோன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட் இட் இஸ் ட்ரீட்டட் வித் ஹாலஜன். ஹாலஜன் எழுதி இங்கே நம்ம குளோரின் எடுத்துக்கலாம். ஸோ குளோரின் மூணு குளோரின் மாலிகூல்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எண்ணெயை உகச்சிருக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் என்ன மாறப்போகுது, CH3 குரூப் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூணு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மூணு குளோரின் வந்து சேர்ந்துடும்.
மூணு ஹைட்ரஜன், இந்த மூணு ஹைட்ரஜனை தூக்கிடுங்க, அப்போ மூணு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு. ஸோ இதுக்கு பதிலாக இதுல இருந்து மூணு குளோரின் வந்து சேரும். அப்போ என்ன வரும், சி சிஎல் த்ரீ. மற்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும், சி டபுள் பாண்ட் ஓ சிஎஸ்சி அப்படிதான் இருக்கும். ஸோ இது ஒரு இன்டர்மீடியட், ஓகேவா? ஸோ அப்போ இந்த மூணு ஹைட்ரஜன் வெளியே போச்சுல, இந்த மீன் மூணு ஹைட்ரஜன் சாரி மூணு குளோரின் மீதி இருக்குல்ல, ஸோ அது என்னாகும், ஹச்சிசி எல்லாம் வெளியே போயிடும். அது பை ப்ராடக்ட், நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதை ஃபர்தராக இப்போ நான் அல்கலி அல்கலினானது எண்ணெயை வச்சு பேஸ் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா, இந்த பேஸில் இருக்க இந்த ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்துடும். அப்போ என்னாகும், சிசிஎல் த்ரீ கூட ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா சிஹெச் சிஎல் த்ரீன்னு கிடச்சிடும். அதாவது சிசிஎல் த்ரீ ஒரு ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்துருச்சு, ஸோ சிஹெச் சிஎல் த்ரீ கிடச்சிருச்சு. மீதி இருக்க இந்த என்ஏஓ என்ன செய்யும் அப்படின்னா, இந்த குரூப் கூட சேர்ந்துடும். அப்போ எப்படி கிடைக்கும், பின்னாடி தெரியுங்க, ஃபஸ்ட்டு சிஹெச் த்ரீ எழுதிக்கோங்க, ப்ளஸ் சிஹெச் த்ரீ, இந்த சி டபுள் பாண்ட் ஓ, ஓஎன்ஏ இது கூட சேர்ந்துருச்சு, ஸோ ஓஎன்ஏ, ஸோ சோடியம் அசட்டேட் கிடச்சிருச்சு. ஸோ மெயின் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் தான். ஸோ இதோட ஆலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்டால் கண்டென்சேஷன் அண்ட் கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.